வணக்கம். இந்த வீடியோவில் மகேந்திரா அர்ஜுன் நோவோ 605 DI 57 HP கேட்டகரியில் 4-wheeler டிராக்டருடைய ஸ்பெசிஃபிகேஷன், டெக்னிக்கல் ரிவ்யூ மற்றும் வாழைக்காடு பர்ஃபார்மன்ஸ் பற்றி தெளிவாக பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய இன்ஜி கலப்பு பர்ஃபார்மன்ஸ், டெக்னிக்கல் ரிவ்யூ மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்து போட்டிருந்தோம். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பார்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் அதை பாருங்கள். அப்புறம் இதே வண்டியை 2-wheeler டிராக்டருடைய 5-wheeler பர்ஃபார்மன்ஸ், ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் நம்ம சேனலில் ஆட் பண்ணியிருக்கோங்க. அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பார்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் அதை பாருங்கள். பார்த்துட்ருக்கிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா அர்ஜுன் நோவோ 605 DI 2021 மாடல் வண்டிங்க. இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்திங்கன்னா மகேந்திரா கம்பெனியோடைய ஓன் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 4-cylinder போச்சோட இன்லைன் பம்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோடைய சிசின்னு பார்த்தீங்கன்னா 3500 CC. இன்ஜின் ரிலேட்டட் ஆர்பிஎம்னு பார்த்தீங்கன்னா 2100. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று EGR டெக்னாலஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்குலேஷன் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல்காக கொடுத்துருக்காங்க. வண்டியில் ஏர் ஃபில்டர்னு பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் ஃபியூல் எலமெண்ட் ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. வித் கிளாகிங் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. டஸ்ட் அதிகமாகனா வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ரெண்டாவது ட்ரை ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸி, ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். கூலிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கூல்டு. இது பார்த்திங்கன்னா நான் டர்போ இன்ஜின். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா 236 Nm பேக் கொடுத்துருக்காங்க. பேக்கப் டாக்னு பார்க்கல 33% கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கார்பன் க்ளீனர்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து அந்த டேங்க் மூலிமா உங்களுக்கு உள்ளே போய் அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஏதோ மெட்டல் பார்ட்டிகல்ஸ்க்கு இது ஹீட்டால் ஊழி வந்திருந்தால் அதை வந்து உங்களுக்கு இது இந்த டேங்க் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடும். சர்வீஸ் அப்போ நீங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் சொல்லலாம். அடுத்து இந்த வண்டியோடைய PTO HP மேக்ஸிமம் பவர் டேக் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா 50 HP. அடுத்து வண்டியில் கியர் பாக்ஸ் பற்றி பார்க்கலாங்கன்னா கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்க்ரோமேக்ஸ் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 15 forward 15 reverse. இது சட்டில் ஷிஃப்ட் ஆப்ஷனோட வருது, ஹேண்ட் சட்டில் ஷிஃப்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு உண்மையிலே ஒரு சூப்பரான ஆப்ஷன். பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட்லாம் வந்து தாராளமாக ஏற்றலாம். ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் வந்து நல்லா இருக்கும். அடுத்து கிளச் பற்றி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா பிடிஓ தனியாக கியர் தனியாக வந்துடும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளச் டைம் வந்து ரொம்ப வந்து நீடிக்கும். பிரேக் பார்த்திங்கன்னா ஆயில் இமர்ஸ்ட் மல்டி டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ஆயில் பிரேக்னாவே. ரெண்டாவது லைஃப் டைம் நீடிக்கும் பிரேக் ஆயிலில் முழுகி இருக்கனால. பார்த்திங்கன்னா பிரேக் பெடல், கிளச் பெடல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஸ்பெண்டட் பெடல் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், கால் வலி வராமல் இருக்கும். அடுத்ததில் ஸ்டேரிங் டைப்பும் பார்த்திங்கன்னா பேலன்சஸ் ஆஃப் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஈவனான ஒரு டைமிங் கிடைக்கும். அடுத்து வண்டியோடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா 66 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோடைய பிடிஓ பற்றி பார்க்கலாம். பிடிஓ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் பிடிஓ கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. பிடிஓ ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா 540 540 plus reverse. ஆப்ஷனில் 540 540 எக்கனாமி வேணாலும் வாங்கிக்கலாங்க. பிடிஓ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட் ஆக்சல் பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் ஆக்சல் பார்த்திங்கன்னா இதில் கரோரா டிரைவுக்கு ஃப்ரண்ட் ஆக்சல் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஜாயின் டிரைவ் ஃப்ரண்ட் ஆக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்னு பார்த்திங்கன்னா கரோரா டிரைவ். அடுத்து வண்டியோடைய ஹைட்ராலிக் லிஃப்டிங் கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 2200 kg லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக்குடைய ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 40 lbm, அதாவது பார்த்திங்கன்னா 40 liter per minute. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரெஷர் கிடைக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 3.5 gauge தான். அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெப்த் அண்ட் டிராஃபிக் கண்ட்ரோல். அடுத்து வண்டியோடைய டைமென்ஷன் மற்றும் வெயிட் பற்றி பார்க்கலாம். வண்டியோடைய ஓவரால் லென்த் நீளம்னு பார்த்திங்கன்னா 3660 mm வருது. அடிக்கணக்கில் பார்த்திங்கன்னா 12 அடி வருது. அடுத்து வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 2145 mm வருது. அடிக்கணக்கில் பார்த்திங்கன்னா 7 அடி வருது. வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்திங்கன்னா 385 mm வருது. அடிக்கணக்கில் பார்த்திங்கன்னா 1.5 inch வருது. 4-wheeler டிராக்டரில் ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 2045 kgங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு கிளைனான பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குது. ரெண்டாவது இந்த வண்டியோடைய டயர் சைஸ் பற்றி பார்க்கலாங்க. வண்டியில் ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9.5 க்கு 24 டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் டயரில் பார்த்திங்கன்னா
16.9 28 முறை டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. இது 12 பிளேயர் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. பென் டயர் பார்த்தீங்கன்னா 8 பிளேயர் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய மினிமம் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா 1.69 கிலோமீட்டர் பெர் ஹவர், மேக்ஸிமம்னு பார்த்தீங்கன்னா 33 கிலோமீட்டர் பெர் ஹவர் கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா ரோட் ரன்னிங்க்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு 33 கிலோமீட்டர் பெர் ஹவர் கிடைக்குது. வண்டியோடைய மினிமம் ரிவர்ஸ் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா 1.71 கிலோமீட்டர் பெர் ஹவர், மேக்ஸிமம்னு பார்த்தீங்கன்னா 33 கிலோமீட்டர் பெர் ஹவர். வண்டியில் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் இல்லைன்னா 2000 ஹவர்ஸ் தராங்க. க்ரீப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோடைய ஸ்பீடை குறைச்சி பிடிஓடைய பவர் அதிகரிக்கும், பிடிஓ ரொட்டேஷன் பவர் அதிகமாக இருக்கும். வண்டி ஸ்பீடு குறையும் போது உங்களுக்கு ஒரு நல்ல வாழைக்காட்டை அழிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். அடுத்து யூஸ் பண்ணியிருக்கிற ரொட்டாவேட்டர்னு பார்த்தீங்கன்னா விஐஎஸ் ரொட்டாவேட்டர். ரொட்டாவேட்டர் பிளேட் டைப்னு பார்த்தீங்கன்னா எல் டைப் பிளேட். பார்த்தீங்கன்னா 36 பிளேட் ரொட்டாவேட்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வண்டி செட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆர்பிஎம்னு பார்த்தீங்கன்னா 1700 ஆர்பிஎத்தில் ரன் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் ஃபஸ்ட்டு கியர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை கவர் பண்ணுறதுக்கு 5 to 6 மணி நேரம் ஆகிறத சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மணிக்கு 6 லிட்டர் டீசல் குடிக்கிறதா சொல்லியிருக்காங்க, 6 to 6.5 லிட்டர் குடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபினிஷிங் தருது, சூப்பரான ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. இந்த ரொட்டாவேட்டருடைய பிளேட் லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 மணி நேரம் வாழைக்காடு அடிக்கும்போது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரோட்டரி பிளான்ஸோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 12-inch பிளான் சைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைஸ் கொடுத்ததுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழை அழிக்கும்போது முட்டியோடு சேர்த்து அழிச்சிட்டு வரணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கண் வந்து மடி தலையாமல் இருக்கும் ஒரே உழவில். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அழிச்சிட்டு இருக்கிற வாழைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேன் வாழை, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹைட்டாகவே இருக்கும் வாழை. வாழை அடிக்கிறதுக்கு வண்டியில் முக்கியமாக தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஹெவி பம்பர், அடியில் கிரவுண்ட் ஷீல்டு, அதாவது அடியில் க்ரில் வெல்டு, அடிப்பகுதியை எதையும் வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது, அதுக்காக அடியில் க்ரில் வெல்டு, இது வந்து தேவையானது. வாழை அழிக்கிறதுல பார்த்தீங்கன்னா கடினமான வாழைன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை, முந்தவாழை, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கடினமான ஒரு வாழை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் 1500 அதிகபட்சம் 2000 வரைக்கும் செட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். செவ்வாழை மந்தவாழை இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2000 ஆர்பிஎம் செட் பண்ணிங்கன்னா அதான் கரெக்டான ஒரு ஆர்பிஎம்னு சொல்லலாம், ஒரு நல்ல அப்போ அந்த வாழைக்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். பார்த்திங்கன்னா மணிக்கு 6 to 6.5 லிட்டர் குடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்ற வண்டி கம்பேர் பண்ணியில் இது ரொம்பவுமே வந்து பரவாயில்லைன்னு சொல்லாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வாழைக்காட்டை அடிக்கிறதுக்கு ஸ்பெஷலான வண்டின்னு சொல்ல போனால் மகேந்திரா ஜினோவோ 605 DI தான், சூப்பரான வண்டி, ஹீட்டே இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து க்ரீப்பர் செகண்ட் கியருக்கு மாற்றியிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி டேர்னிங்கில் அந்த கார்னர் வரையில் க்ரீப்பர் செகண்ட் போட்டிருந்தாங்க, அந்த இடத்தைய வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு க்ரீப்பர் ஃபஸ்ட்டு மாற்றும்போது ஒரு துளி கூட உங்களுக்கு சவுண்ட் இல்லை, அந்தளவுக்கு வந்து கியர் பாக்ஸ் சூப்பராக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் இந்த கஸ்டமர்னுடைய ரிவ்யூ தெளிவாக எடுத்து போடுறேங்க. அதாவது வாழைக்காடு அடிக்கும்போது ஒரு நல்ல டீசல் மைலேஜ் தரணும்னு நினச்சிங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து நீங்கள் ஒரு 3 to 4 மணி நேரத்துக்குள்ள க்ளீன் பண்ணி போட்டுடணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸை கரெக்டாக பண்ணிடணும் டைமுக்கு ஏற்ற மாதிரி. இதில் ஒரு மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் வந்து நீங்கள் ஒரு 40 மணி நேரத்துக்கு ஒருக்கா ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி போடணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போய் ரொம்ப ஒட்டிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஏர் சர்க்குலேஷன் கிடைக்காது. அப்படி உங்களுக்கு ப்ராப்பரான ஏர் சர்க்குலேஷன் கிடைக்குதுன்னா உங்களுக்கு வண்டி வந்து ஹீட்டாக இருக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 6 அதிகபட்சம் 8 லிட்டர் வரைக்கும் டீசல் குடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் செவ்வாழையெல்லாம் ஓட்டும்போது 8 லிட்டர் டீசல் குடிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த வாழைக்காடு அதாவது ஈரப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டீசல் மைலேஜ் மாறும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோட்டரியில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் வரும், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டெப்த்து போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கியருக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொழு இல்லைன்னா சட்டையும் செட் பண்ணிடலாங்க. இது வந்து உங்களுக்கு கீழே வெட்டிட்டு போகும்போது உங்களுக்கு நல்ல டெப்த்து கிடைக்கும். வாழைக்காட்டு அடிக்கிறத பொறுத்த வரைக்குங்க ரொட்டாவேட்டர் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கணும், மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 700 மேக்ஸிமம் ஒரு 900 kg வரைக்கும் இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு வாழை வெட்டும்போது ரொட்டாவேட்டர் வந்து குதிக்காது. அப்படி குதிச்சுன்னா உங்களுக்கு நிறைய டேமேஜ் ஆகும் வண்டியில். இவங்க வந்து ரொட்டாவேட்டரில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வண்டியோடைய ஃப்ரண்ட் வெயிட் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் வண்டி வந்து ரொட்டாவேட்டர் வந்து ரொம்ப குதிக்காது.
வாழைக்காய் அடிக்கிறத பொறுத்த வச்சு நீங்கள் 36 இல்லை 42 பிளேட் ரொட்டாவேட்டர் போட்டு யூஸ் பண்ணுறது தான் கரெக்டு. பார்த்தீங்கன்னா எல் டைப் பிளேடே சூஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். வண்டிக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வாழைக்காய் அடிக்கும்போது வண்டி வந்து முன்னாடி தள்ளணுங்க, ரெண்டாவது வண்டியும் மூவ் ஆகணும், ரெண்டாவது சீட்லையும் வந்து ஒர்க் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த பிளேட் ரொட்டாவேட்டர் தான் வந்து உங்களுக்கு கரெக்டு. இன்னும் ஹெவியெல்லாம் ரொம்ப போட்டிங்கன்னா 42 அதுக்கு மேலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டரில் மட்டும்தான் வாழை வெட்டுது, இப்போ சைடில் வந்து உங்களுக்கு சும்மா தான் வந்து இதாகிட்டு வரும். இப்போ 36-42 தான் கரெக்டுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வாழை தான் அதில் வெட்டுது, இல்லை இன்னொரு வாழையும் சேர்ந்து வந்ததுன்னா மிஞ்சி போனால் ரெண்டு வாழையை தேங்க வெட்டுது, ஒன்றும் பெருசாக கிடையாது. உங்களுக்கு டாப்பிங்கை வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து பெட் ஹோக் மாற்று பெட்டில் ஆல்டர் பண்ணி அவங்களே வந்து செட் பண்ணியிருக்காங்க. டாப்பிங் பெட்டில் மாற்றினா உங்களுக்கு அது ரொம்ப குதிக்கிற இதில் உங்களுக்கு சென்சிங் வந்து இதாயிரும். ஸோ அதனால் வந்து அது இதில் மாற்றுறதான் வந்து உங்களுக்கு கரெக்டு. உங்களுக்கும் இது போக ஏதோ சந்தேகம் இருந்தால் கூட எங்கள் ஏரியா டீலர்ஷிப் கான்டாக்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். டிராக்டர் ப்ளஸ் ரொட்டாவேட்டர் ரெண்டு டீலர்ஷிப் கான்டாக்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அடுத்தடுத்த வீடியோ பதில் இந்த கஸ்டமரனுடைய ரிவ்யூ பற்றி பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.